ஹலோ காய் சினிக்னா எங்கே போகிறோம் அப்படி பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோராவின் பயணங்கள் சிவகாசி மற்றும் சிவகாசி சுற்றியுள்ள இடங்களை சுற்றி பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா படத்துக்கு தாங்க. 2 மணி ஷோக்கு ஆல்ரெடி மணி இப்போ 9:00 அதில் நடுவில் இவங்க வேறு குறுக்கு இந்த கௌசி கொண்டோம் எப்படியோ கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. என்ன தேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அட்லாஸ், பிக் சினிமாஸ், பாலகணேஷ் அப்படின்னு 3 பேர் இருக்குது. எதுனாலும் கூப்பிட்டுக்கலாம். அப்படியே பேசிக்கிட்டே வரிசையை பார்த்தா அது ஹனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த கூட்டத்தில் எப்படி டிக்கெட் எடுக்க பாஞ்சு போதும் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நம்ம போய் டிக்கெட் எடுத்துனேட்டா மச்சான் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டா ஆன்லைனில் அப்படின்னா நண்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். கீழே டைல்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், டாப்பில் லைட்னிங் ஒர்க்காக இருக்கட்டும், சைடில் ஏசிபி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரெனோவேஷனுக்கு அப்புறம் தேட்டர் வேற லெவல். இன்னைக்கு நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு இதை சொல்லி யாருக்காது வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஹைக்கேத்தி வச்சிருந்த அந்த படத்துக்கு வந்திருக்கோம். வெந்து தணிந்தது காடு உள்ள பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல சீட்ஸ்ங்க அப்படியே ரிச்சா இருந்துச்சு பாக்குறக்கே. பட் ஆனா டிக்கெட்ஸ் 140 தான். தியேட்டர் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வேற லெவலா இருந்துச்சு. உள்ள போய் உட்காந்துனே தெரிஞ்சு சோ 2:30 என்ன பண்ண ஆடுல ஆலியாவை பார்த்து ஆதரவுபடுத்திக்கிட்டோம். ஃபைனலா படத்தை போட்டாங்க. எத்தனையோ மேன் இருக்கலாம், பேட்மேன், ஐரன்மேன், பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு மேன் தான் ஆட்மேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பு படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறது. டைட்டில் போட்ட பிறகுதான் தெரிஞ்சு தியேட்டரோட ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குங்கிறது. ஆடியன்ஸ் எவ்வளோ கத்துனாலும் ஆடியோ நல்லா வந்து ரீச் ஆகுது. அப்புறம் படம் நல்லா தீயாக போக ஆரம்பிச்சிச்சு. இன்டர்வல் சீனில் தலைவர் இரும்பு எடுத்துகிட்டு அப்படியே கெத்தாக அனுப்பாருங்க. இன்டர்வலில் வெளியே வந்து பார்த்தாலும் தெரிஞ்சு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்னு சரியான கூட்டம். சரி வந்ததுக்கு ஒரு டேக்காவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா உள்ளேருந்து இவன் வந்தான். டே நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் போகிற இருந்துச்சு அப்படிலாம் பப்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நின்றான். பப்ஸ்லாம் சூப்பராக நல்லா தாங்க இருந்துச்சு. பட் ரேட் தான் எக்குத்தப்பாக இருந்துச்சு. அது என்ன செய்ய முடியும், எல்லா தேட்டரும் நடக்கிறது தானே. பப்ஸை சாப்பிட்டு அப்படியே உள்ளே நடந்தோம் செகண்ட் ஹாஃபுக்கு. ஜிவிஎம் படமாக லவ்வோட கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி சென்டிமெண்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கெத்தான லுக்கோட என்ட்ரி கொடுத்துருப்பாரு. 10 தலையில் ஒரு தலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக கதை வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா பார்க்கலாம் ஒன் டைம். பட் பசங்களோட போனால் வேற லெவலாக இருக்கும். மல்லிப்பூ சாங்க்கு மஜா பண்ணலாம். பார்ட் 2 அப்படின்னு போட்டால் நான் எந்திரிச்சிட்டேன் படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் படம் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். தேட்டரில் பார்க்கிங்க்கு வண்டிக்கு 15 ரூபா, வண்டியில் போங்க ஸ்லோவா.